ஆரம்பிச்சாங்க. Hi guys, welcome back to another vlog. இன்னைக்கு எங்க இருக்கோம்? இன்னைக்கு நம்ம சேனல்லே பண்ணாத ஒரு இது ஃபேக்டரி டூர் பண்ண போறோம். அது என்ன ஃபேக்டரியின் பாத்தீங்கன்னா நம்ம இத்தனை நாளும் பழக்கப்பட்ட ஒரு ஹல்வா, ஏஜேஜே ஹல்வா. ஆமா, நம்ம மஸ்கோத் ஹல்வா. மஸ்கோத் ஹல்வானக்கே ஏஜேஜே ஹல்வா. நான் எக்ஸாஜரேட்லாம் பண்ணலங்க, சின்ன வயசுல நீங்களே பாத்துருப்பீங்க அந்த ஏஜேஜே, அந்த குட்டி பையனோட கை தூக்கி நிப்பான். நம்மளுக்கு பிராண்ட், அந்த ஹல்வா பிராண்ட்னாலே எனக்கு தெரிஞ்சது ஏஜேஜே. வேற நம்ம திருநெல்வேலி இருட்டு கடை மட்டும் தான் தெரியும். சோ நம்மளுக்கு அன்ஃபோர்ச்சுனேட்டா நம்ம ஒரு கால் பண்ணி கேட்டோம், இங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க, வாங்க வந்து ஷூட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து உள்ள வந்துட்டோம் பாத்துக்கிடுங்க. இதான் மேனுஃபேக்சரிங் பிளேஸ் நினைக்கிறேன். அந்த மனோ கடையை திறந்தோடனே அந்த மனோ, அந்த தேங்காய் மஸ்கோ தல்வாக மனோ இழுக்குது. அந்த தேங்காய் மனோ நாங்க வர்றதுக்கு ஒரு 100 அடி முன்னாடியே அந்த தேங்காய் நாங்க கடையை கண்டுபிடிக்கல. கடையை எப்படி கண்டுபிடிச்சோம்னா அந்த மனோ அடி, இந்த மஸ்கோ தல்வாக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்துச்சு. அதுல எங்க கடைக்குள்ள நாங்க இப்போ வந்தோம். அந்த தேங்காய் தான் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்ல மட்டும் தான் வாங்குதாங்க பாத்துக்கிடுங்க. இங்க இருந்து நம்ம பக்கத்து ஒரு ரெண்டு ஊரு, வேற ஒரு அந்த ஒரு 4-5 ஊரு, அதாவது பக்கத்துல இருக்கிற ஃபார்ம்லயே பக்கத்துலயே சுத்தி அவங்க வாங்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இவ்வளவு தேங்காய் வாங்கினாக்கி நிறைய ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு லைக் எப்படி சொல்ல, அவங்கள ப்ரோமோட் பண்ற மாதிரி ஆயிருக்கு. கண்டிப்பா. வேற இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க உள்ள வேஸ்ட், அந்த தேங்காய் திருவனபுரம் அந்த வேஸ்ட்லாம் இருக்கும்ல, அதை வந்து அவங்க செக்ல அந்த எண்ணெய் ஆட்டுவாங்களா, அதுக்காண்டி இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா அழகா பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்த. அண்ட் அதை கொடுக்காங்க வேற உரத்துக்கு. மெயினா இங்க இருக்கிற இந்த இதுக்கு மிச்சம் வர்றது ஒண்ணு கூட இங்க வேஸ்டா போறது இல்ல, எல்லாமே உரத்துக்கு அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணாங்க. அண்ட் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தாச்சு, நம்ம மெயினா வந்த விஷயமே நம்ம கிச்சன் உள்ள போய் எப்படிலாம் அல்வா பண்றாங்கன்னு பாக்குறது. ஆமா, சரி வா கிச்சன். நெக்ஸ்ட் நம்ம கிச்சனுக்குள்ள போவாங்க. ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம். பார்த்துருப்போம், தேங்காய்லாம் வெளியே இருந்துச்சு, உள்ளே வந்து திரும்பி உடச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மேனேஜர் சார் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சார் உங்கள் பேர்? என்னுடைய பேர் கிறிஸ்டோபர். கிறிஸ்டோபர், இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 20 இயர்ஸ். 20 இயர்ஸ் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். சரி, ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்? மஸ்கோத்தோட முதலாவது வந்து தேங்காய் உடைக்கணும். தேங்காய்னு சொல்லும்போது நம்ம எல்லா தேங்காயும் யூஸ் பண்ண முடியாது. மஸ்கோத்தோவுக்கு உரிய தரமான தேங்காயை வாங்கி, அது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அந்த தரமான? இந்த பகுதியில் உள்ள தேங்காய் பொதுவாக எங்கள் நாங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டியாக இருக்கும். அதில் எண்ணெய் தன்மை, சுவை, ஓகே, சேர்ந்த என்ன எல்லா பகுதியில் உள்ள தேங்காயிலும் அந்த தன்மை இருக்காது. என்ன தரமான தேங்காயை நான் வாங்குகிறோம், அதை முதலாவது உடைக்கிறோம். உடைச்சி அடுத்து வந்து தேங்காய் திருவுறோம். திருவுறீங்க? ஆமாம். வாங்க, திருவுற இடத்த நம்மளுக்கு பார்ப்போம். வேறு லெவலில் ஒருத்தில் உடச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், தேங்காய் உடச்ச தேங்காய்லாம் அந்த வேறு லெவலில் எல்லோரும் திருவிட்டு இருக்காங்க. திரும்பி இதுக்கு பால் எடுப்பாங்க. தேங்காய் பால் எடுக்கிற ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், ஆமாம், தேங்காய் பால் வச்சுதான் அல்வா பண்ணுவோம். ஆமாம், மேம், மஸ்கோத் அளவுக்கு முக்கியமானது தேங்காய் பால். தேங்காய் அது ரெடி பண்ணுற செக்ஷன் பார்த்து பார்க்கலாம். அங்கே ஒரு மிஷின் இருக்குது, தரம் தரமாக எடுத்துகிட்டு இருக்கு தேங்காய் பால். தேங்காய் பால் எடுக்கிறதுக்குலாம் மிஷின் இருக்குன்னு நான் இன்றைக்கி தான் பார்த்தேங்க. வேறு லெவலில் அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை எவ்வளோ லிட்டர் தேங்காய் பால் எடுப்பீங்க? நம்மளுக்கு தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதான் எவ்வளோ டெலிவரிக்கு தேவையோ அவ்வளோ தேங்காய் பால் வேறு லெவலில் எடுப்பாங்க. ஆமாம். அடுத்து என்ன ப்ராசஸ்ங்க? தேங்காய் பால் ரெடி பண்ண பிறகு அடுத்து மைதா பால் ரெடி பண்ணுறோம். மைதா பால் ரெடி பண்ண, மைதாவில் பால் எடுக்கிறோம். மைதாவை நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் அதை பிசைஞ்சு புளிக்க வச்சு. என்ன விஷயத்துக்காண்டி நம்ம பால் எடுக்கிறோம் அதுலேருந்து? இது நம்ம மஸ்கோத் அல்வாவுக்கு
சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸில் தேங்காய் பால் முக்கியமானது. அடுத்து மைதா பால், சுகர், கேஷ்யூ நட்டி தான் இன்க்ரீடியன்ஸ். ஏன்னா மைதாவை என்ன சொல்ல அப்படியே யூஸ் பண்ணாமல் அதை பிசைஞ்சு பால் எடுத்து வேஸ்டேஜெலாம் கழிச்சிடுறோம். அது அடுத்த செக்ஷன், அதை நம்ம பார்க்கலாம். அது நானே பார்த்ததே கிடையாது, வாங்க பார்ப்போம். நான் இதுவரைக்கும் எல்லா பாலும் குடிச்சிருக்கேங்க, ஆனால் தேங்காய் பால் குடிச்சதே கிடையாது. அதனால் அதுவும் குடிச்சிடும் சீக்கிரம். நம்ம இப்போ தேங்காய் பால் குடிப்போம். ஸோ பாய் தோடா தேதோ கோகனட் மில்க். எஸ், செம்மையாக இருக்குங்க. மலாய் மலாய் நம்ம மலுக்கா சொல்லுவாங்களா, மலுக்கே அரைச்சி குடித்த மாதிரி இருக்குது, தேங்காய் அரைச்சி குடித்த மாதிரி எனக்கு இல்லை. சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குங்க. பிடிச்சி பாருங்க. வாய்க்கு ருசியாக பால் குடித்தாச்சு, இன்னும் ஒன்றுமே இல்லாத கிளாடின் சாப்பிடுன்னா. ஸோ பார்க்கலாம், இது நீங்கள் நினைக்கலாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு. இது வந்து அவங்க வெளியே பார்த்துருப்பீங்க, அந்த தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதை ப்ராசஸ் பண்ணி தேங்காய் எடுப்பாங்க. ஸோ அது இவங்க எடுக்கணும்னா அவங்க வெளியே கொடுத்துருவாங்க. நீங்கள் வெளியே கொடுத்துருங்களா? உரத்துக்கு பயன்படுது. ஆ, உரத்துக்கும் பயன்படுத்துவாங்க. உரம் மாதிரி தான் இருக்குவாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம மைதாலேருந்து பால் எடுக்கிற ப்ராசஸ் பண்ணிட்டோம். எதுக்கு மைதாலேருந்து நம்ம பால் எடுக்கணுங்க? மஸ்கோ தல்வாவுக்கு உள்ள ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து மைதா பால் யூஸ் பண்ணுறோம். அதனால் மைதாவை பிசைஞ்சு இதில் வந்து மிஷினில் மாவு பிசைஞ்சிடுறோம். அடுத்து குறிப்பிட்ட நேரம் அதை ஊற வச்சு வெயிட் பண்ணி, ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கு நினச்சி அந்த மிஷினில் போட்டு பால் எடுக்கிறோம். வேறு இன்னொன்று என்ன பண்ணுறாங்கனாக்கி, இங்கே க்ளூட்டன் ஃப்ரீ அல்வா கிடைக்கு. க்ளூட்டன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ பார்க்கலாம், க்ளூட்டன் ஒரு செட்டு எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மைதா வந்து கெடுதல், கெடுதல் வந்து தூரம் வந்துட்டு நம்மளுக்கு. இப்போ மைதாவுக்கு பால் எடுக்காங்க, பால் வந்து நல்லது. பாலை ஒரு நாள் குளிக்க வச்சு மறுநாள் நினைச்சிடும் அல்வா கலரை யூஸ் பண்ணுவோம். ஒரு நாள் குளிக்க வச்சு போகிறது அல்வா. ஆமாம் ஆமாம், அல்வா லைட்டாக வந்து புளிப்பு இருக்கும். ஆமாம், அந்த பானையில் பார்த்தீங்கன்னாச்சுன்னா இன்றைக்கி எடுத்த பால் இது நாளைக்கு வரும்போது அது அப்படி தெளிஞ்சு உள்ள உள்ள டெபாசிட் ஆகிறத மட்டும் நினைச்சோம் அல்வா கன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஆமாம், அது உள்ளது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாச்சுன்னா அது தண்ணி தண்ணி தெளிஞ்சிருக்கும். ஸோ உள்ள ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம். தண்ணியை தெளிச்சுட்டு இந்த டெபாசிட் ஆன இந்த போர்ஷன் மட்டும் வச்சிருக்கிறாங்க. ஸோ மஸ்கோ தல்வா பண்றதுக்கு அங்க பால் வேற லெவலில் ஊற்றி சீனி ஃபஸ்ட் போட்டு நீங்க ஃபஸ்ட் ஆரம்பிப்பீங்க. ஆமா, எத்தனை கிலோ? 25 kg மஸ்கோ தல்வாவா? மஸ்கோ தல்வா 25 kg. ஓகே. ஸோ இங்கே வந்து நிறையா இந்த மாதிரி கிரைண்டராக இது வந்து அடுப்பான்னு சொல்ல முடியலனால. ஸோ அதை சுற்றிக்கிட்டே இருக்குது, கிண்டிக்கிட்டே இருந்தால் அல்வா கரெக்டாக ரெடி ஆகும். கரெக்டாக. ஆமாம், அதனாலே ஒரு மெக்கானிசம். முன்னாடி வந்து மஸ்கோ தல்வா என்னச்சு கடாயில் போட்டு ஒரு கரண்ட் வச்சு மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே. இப்போதைக்கு மேனுவலாக கிண்டக்கூடிய ஆட்களும் கிடையாது. அதனால இப்ப என்ன காலப்போக்கில் மிஷினை கண்டுபிடிச்சோம். சூப்பர் சூப்பர். நாமவே ஐடியா கொடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு மிஷின்ஸ் ரெடி பண்ணி இப்ப என்ன மிஷின்ல ரெடி பண்ணுவோம். மிந்திய அளவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப என்ன ஊத்திட்டு இருக்காங்க? தேங்காய் பால் ஊத்துறாங்க. ஓகே. எத்தனை லிட்டர் ஊத்துவாங்க? எத்தனை பால்? இத்தனை லிட்டர் அப்படிங்கிறதே கிடையாது. என்ன சுகர் ஒரு குறிப்பிட்ட இத்தனை கிலோ அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அதுக்கு அடுத்து தேங்காய் பூ ஒரு குறிப்பிட்ட வெயிட் ஒரு செட்டுக்கு. ஆமாம், தேங்காய் பூவில் பால் எடுக்கிறோம் இல்லையா? பால் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு இத்தனை கிலோ தேங்காய் பூன்னு எடுப்பாங்க, அதில் பால் எடுப்பாங்க. சூப்பர் சூப்பர். அது மாதிரி மைதா வந்து இத்தனை கிலோ மாவு ஒரு செட்டுக்கு அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அதை பிசைஞ்சு பால் எடுத்து வேஸ்ட்டில் கழிச்சிட்டு என்ன அப்படியே பால் ப்ராசஸிங்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இது இன்னும் 2 மணி நேரம் சுற்றிக்கிட்டே தான், 2 to 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஒரு செட்டு. இப்போ எல்லாமே நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். பண்ணிட்டோம். கடைசியாக கேஷ்யூ நட்டு இல்லை சேப்போம். ஓகே. கேஷ்யூ நட்டை பவுடர் ஆக்கி நம்ம சேப்போம். கேஷ்யூ நட் பவுடர் ஆகிறது, கேஷ்யூ நட் பவுடர் எல்லாம் நம்ம ஆக்கிருப்போம். ஸோ வந்து இதில் நம்ம கேஷ்யூஸ் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுங்க. மஸ்கோ தல்வாவுக்கு பொறுத்தவரையில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், லைஃப் டைம் கூட வருது. ஆனால் ஒரிஜினலாக கொடுப்போம்னு விருப்பப்பட்டு நாம என்ன செய்யலாம், நேச்சுரலாக ஐட்டங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம பார்த்தோம் தேங்காய் பால், மைதா பால், சீனி, வேறு என்ன வேறு ஒன்றுமே போடல. வேறு அந்த கேஷ் நட்ஸ் ஊற்றுறாங்க, நெய் ஊற்றுறாங்க, தேங்காய் பால் ஊற்றுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க இங்கே. சம ஸோ மஸ்கோ தல்வா பேட்சும் ரெடி ஆகிட்டு அதை எப்படிலாம் எடுத்து பேக் பண்ணுறாங்க பேக்கிங் செக்ஷனில் போய் நம்ம பார்ப்போம். 2 hours அந்த ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சுங்க. 2 மணி நேரம் இவ்வளோ நேரம் அடுப்பில் இருந்து இங்கே வேறு லெவலில் எடுத்துகிட்டு இருக்காங்க. நெய் அல்வா ரெடி ஆகிட்டு. ஸோ நெய் ஊற்றி இங்கே எடுக்க போகிறாங்க. எடுங்க, நம்மளுக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும், இன்னும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி நெய் ஊற்றுறாங்க பாருங்க.
டில்ட் பண்ணுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. கடைசி மிச்சமதி அளவில் நல்லா நெய் போட்டு வேற லெவலில் எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து எத்தனை கேஜி சுப்பு அல்லி வந்திருக்கு? ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 கிலோ இருக்கும். 25 கிலோ 25 கிலோ நெய் அல்வா இல்லையான்ட்டு சுட சுட அல்வா பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம். சுட சுட பண்ணது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம வீட்டுக்கு அது வரணும். ஸோ அங்கே பேக்கிங் பண்ணுற இடம் பார்க்கலாம், அங்கே ட்ரே ட்ரேயாக இருக்குது. ஸோ இது என்ன அல்வானே மஸ்து அல்வா தான் சூப்பர். ஸோ இது பேக்கிங்லாம் எப்படி, எவ்வளோ நாள் இது கெட்டு போகாமல் இருக்கும், அதை பற்றில நீங்கள் எடுக்க? ஓப்பன் கிளைமேட்டில் அல்வாவுடைய டைம் வந்து 3 வீக்ஸ். ஓகே, 3 வாரத்தில் கெட்டு போகாது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் லைஃப் கொடுக்குற 3 வாரம் கொடுக்குறோம், ஆனால் கெட்டி ஆகும். ஓகே, என்ன சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்காது. 3 வாரம் போய் கொஞ்சம் காயிருந்தாலும் டேஸ்ட் குறையும், அதனால நான் 3 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்குறோம். இதே இது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் ஃப்ரீசரில் வைக்கிறோன்னா 3 இயர்ஸ் ஆனாலும் கெட்டு போகாது. 3 இயர்ஸ் ஆனால் நம்ம ஃப்ரீசரில் சாப்பிட்டு எடுத்து சாப்பிடலாம், நல்லா லைட்டாக சூட் பண்ணி சாப்பிட்டா அதே ஒரு சூட் பண்ணி சாப்பிடலாம். அந்த கூலிங்கோட சாப்பிட்டா கூட 5 ஸ்டார் சாக்லேட்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்க. 5 ஸ்டார் சாக்லேட்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி அல்வா அந்த மனம்லாம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ அதை விட டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக. மஸ்கோ அல்வா தெரியாதவங்களுக்கு அதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் உண்டு, அதுவும் ஏஜ்னா சொல்லவா வேணும். இப்போ பேக்கிங் நம்ம பார்ப்போம் எப்படி நடக்குன்ட்டு. இப்போ பார்க்கலாம், உள்ளே எல்லாமே சிஸ்டர்ஸ் தான் பேக்கிங்லாம் பண்ணிட்டுருக்கு. பார்த்தோம் கடினமாக பேசிக்கிட்டே பேக்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். தர பரவாயில்ல, வேலை நடந்துட்டுருக்கு, எல்லாம் சிஸ்டர்ஸ் தான் அங்கே பேக் பண்ணிட்டுருக்காங்க. சூப்பர், செம்ம ப்ரீமியமாக நல்லா ஹைஜீனிக்காகவே நல்லா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி மாஸ்க்கு க்ளவுஸு ஹேர்நெட் எல்லாம் போட்டிருக்காங்க. ட்ரெயிலருந்து வர அல்வாலாம் ஒரு நாள் இவங்க வந்து வைப்பாங்களா, ஒரு நாள் வச்ச பிறகு தான் பேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கே பார்க்கலாம், நீங்கள் கிராம் போட்டுருக்கீங்க, எத்தனை கிராம்ஸ்லேருந்து எத்தனை கிராம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கணும்? மஸ்கு தெல்வா பொறுத்தல சாம்பிள் பேக்கெட் வந்து 30 கிராம் வீட்டில் இருக்குது. 30 கிராம் 30 கிராம் 12 ரூபாய் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கடுத்து 50 கிராம் 100 கிராம் 200 கிராம் 1/2 கேஜி 1 கேஜி எங்களுக்குலாம் இது வரைக்கும் 200 கிராம் மட்டும் தான் தெரிஞ்சு. இனி தேவைப்பட்டாச்சுன்னா நிச்சயம் நீங்கள் சின்ன பேக்கெட்டோட வாங்கிக்கலாம். சூப்பர். மற்ற வெரைட்டிஸ் அல்வா திருநெல்வேலி அல்வா, முந்திரி அல்வா, நெய் அல்வா, முந்திரி அல்வா, பேரிசி அல்வா, பாதாம் அல்வா, கருப்பட்டி அல்வா, ஃப்ரூட் நட் அல்வா, காஜு டைட் அல்வா, இதெல்லாம் பெரிய பேக் மட்டும் இருக்கு. 200 கிராம் பேக்கெட்ல இருக்குது. ஏஜேஜனா வெறும் மஸ்கோத்து மட்டும் தான் நினைச்சவங்க, எல்லா அல்வாவுமே இருக்குங்க. எல்லா அல்வாவும் நம்ம ட்ரை பண்றோம். இப்போ பார்க்கலாம், இங்கே வேறு லெவலில் அங்கே பேக் பண்ணி கிராம் போட்டு பேக் பண்ணி அதுக்கப்புறம் டெலிவரி காண்டி அங்கே டைலி போட்டு அவங்க வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். பாருங்க ஏன்னா நான் வந்து எங்க வீட்டுல மஸ்கோ தல்வானாலே நம்ம ஏஜே தான். இன்னைக்கு கூட நான் சொன்னேன், இங்க இப்படி ஷூட்டுக்கு போறேன்ட்டு, இத்தனை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் எங்க வீட்டுல. அதான் சொன்னாங்க, ஏஜேஜே போறியா, அப்போ கண்டிப்பா அங்க இருந்து வாங்கிட்டு வந்து அதை வாங்கிட்டு வர டீடைல்ஸ் எல்லாம் நம்ம லேட்டரா பாத்துட்டு நம்ம சாப்பிடுற டீடைல் சாப்பிடும்பா. நீங்க ஃபர்ஸ்ட் இங்க உள்ள ஃபேமஸ் அந்த மஸ்கோ தல்வா தேங்கா இப்படி உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரி, நாங்க சாப்பிடுவோம். வீட்டுக்கு வந்து மேல கொஞ்சம் கட்டி ஆயிரும், கொஞ்ச நாள் ஆகச்சுல மேல வாரத்துக்கு செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறையும், அதனாலதான் இவங்க 3 வாரம் தேங்காய் பால் ரெடி பண்றதுனால டே பை டே ட்ரை ஆகும், ஆனா கெட்டு போகாது. அதுக்கு டேஸ்ட் தான் இன்னும் கொஞ்சமே நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் அப்படி இதா இருக்கு, சிலர் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேல இருக்கிற அந்த லேயரை மட்டும் அப்படியே எடுத்து எடுத்து. நம்ம நெய் அல்வாக்க ஃபேன் கிடையாது, மஸ்கோ அல்வாக்க ஃபேன். மஸ்கோ அல்வா நம்ம கடைக்க சாப்பிட்டு தான் பழக்கம் எங்களுக்கு. நெக்ஸ்ட் எல்லாம்
உடங்குடி பக்கத்துல இருக்கு கருப்பட்டி எடுத்தோடனே கருப்பட்டி வாயில போட்டோமா இருக்குங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், வேற லெவல்ல இருக்குது. பெஸ்ட்ங்க. எப்படி இருக்குனாக்கி கருப்பட்டி ஒரு ஜெல்லி இதில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. வெறும் கருப்பட்டி மட்டும் தான் எனக்கு தெரியுது. இது மஸ்டர்ட்ல கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால், கருப்பட்டி, மைதா பால், முந்திரி பால் இது மஸ்ட். இதை நீங்க கண்டிப்பா வாங்கணும். ஃபர்ஸ்ட் டைம் கருப்பட்டியில ஒரு இது சாப்பிடுதேனா செம்மையா இருக்கு. கருப்பட்டி வண்ணத்துமே ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இன்னும் சாப்பிடக்கு தக்கட்டாம இன்னும் செம்மையா இருக்கு. ஆமா. முந்திரிக்கு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான் வருது. சாப்பிட சாப்பிட குட்டி குட்டி முந்திரியா கிடக்குதா, அடிக்கடி நல்லா இருக்கு. இன்னுமே நல்லா இருக்கு. ஆனா இந்த எல்லாத்துலயும் அந்த தேங்காய் ஃப்ரேக்ரன்ஸ் தான் வெள்ளரி விதெல்லாம் கிடையாது. வெள்ளரி அல்வா உண்டு, கலர் கலரா அதே மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. ஆனா டேஸ்ட் வந்து டிஃபரெண்டாவே இருக்கு. அதுல எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் ஆனது இன்னுமே டிஃபரெண்டா காமிக்கலாம். நம்ம பிளம் கேக் சாப்பிட்டா அதுல ஒரு டேஸ்ட் வரும் தெரியுமா? எக்ஸாக்ட்லி அது வருது. ஒரு பிளம் கேக் வந்து அல்வா மாதிரி சாப்பிட்டா அப்படி இருமா இருக்கு. பிடிப்பா, நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிடணுன்னாக்கி எப்படிலாம் டெலிவரிலாம் எப்படிங்க சொல்லுங்கள். டெலிவரி நமக்கு எவ்வளோ வால்யூம் தேவை, எங்கே தேவை அப்படிங்கிறத பொறுத்து பல விதங்கள் அனுப்புகிறோம். ஓகே. உதாரணமாக சிலர் வந்து டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அவங்க சேல்ஸுக்காக கேட்பாங்க. அவங்களுக்கு பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்புகிறோம். சில இடங்களுக்கு ஆம்னி பஸ் மூலமாக அனுப்புகிறோம். அதே மாதிரி நம்முடைய வீட்டு தேவைக்கு கொஞ்சமாக தேவைன்னாச்சுன்னா கொரியர் மூலமாக அனுப்பிவிடுவோம். வேறு அவங்களுக்கு டெலிவரி எல்லாம் என்கொயரி பண்ணாக்கி இங்கே நம்பர் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாக்கி வேற இந்த இவ்வளோ அழகான ஒரு ஃபேக்ட்ரி, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ அழகான ஒரு ஃபுட்டெலாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இது எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதுக்கு லைட்டாக ஸ்டோரி சொன்னால் நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறேன். எங்களுடைய ஓனர் பேர் மிஸ்டர் ஜெயசீலன். ஜெயசீலன் அவங்களுடைய தகப்பனாரும் மிஸ்டர் ஜோசப் அவங்க தான் இந்த தொழில் ஆரம்பித்தது. இது அவங்களுடைய சொந்த தொழில். 1964 அந்த வாக்கில் கிட்டத்தட்ட ஒரு 54-55 வருஷத்துக்கு முன்னதாக அவங்க இந்த பகுதியில் சின்னதாக ஒரு டீ ஸ்டால் ஆரம்பித்தாங்க. சூப்பர். டீ ஸ்டாலில் இந்த மஸ்கோத்தால் அவங்க ஸ்வீட் அனுப்பிச்சாங்க, கிண்ட ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய இளமை காலத்தில் அவங்க இலங்கையில் இருந்து அங்கே தொழில் செஞ்சுருந்தாங்க. அங்கே வந்து தேங்காய் செழிப்பான பகுதி, அதனால் அல்வான்னு சொல்லும்போது அங்கே தேங்காய் பாலை பயன்படுத்தி அல்வா அங்கே செஞ்சுருக்கிறாங்க. அதை இவங்க பார்த்துருக்குறாங்க. சூப்பர். சின்னதாக தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு பக்கத்தில் மெஞ்ஞானபுரங்கிற ஒரு ஊரில் ஒரு சின்ன சிற்றுண்டி சாலை, சின்ன ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு அல்வா கிண்ட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. சின்னதாக அவங்க யூஸ் பண்ணி இலங்கையில் தேங்காய் பால் யூஸ் பண்ணின அல்வாவை மனதில் வச்சு இங்கேயும் நாம் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தானேன்னு சொல்லி அல்வாவுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணி அவங்க சொந்தமாக ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. அது வித்தியாசமான டேஸ்ட்டாக சுவையாக இருந்துச்சு. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, அதை தன்னுடைய முதலூரில் அமைஞ்சிருந்த சிற்றுண்டி சாலையில் இந்த அல்வா தயார் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க. இந்த குட்டி கிராமத்தில் தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுடைய சொந்த ஊர் இது, அதனால இங்கே அதை செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய அவங்களுக்கு ரெண்டு பையங்க, மூத்த மகன் தான் எங்களுடைய ஓனர் மிஸ்டர் ஜெய ஜெயசீலன். ஜெய ஜெயசீலன். ஆமாம். அவங்களுடைய காலத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த தொழில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்ச்சி இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஆள், ரொம்ப டெவலப் பண்ணதுக்கு அவங்க விரும்பலை. கொஞ்சமாக பண்ணி நம்முடைய குடும்பத்துக்கு தேவையானாலும் போதுங்கிற திருப்தியோடு இருந்தாங்க. அவங்களுடைய காலம் ஏஜ் ஆகும்போது அவங்களுடைய தொழிலை அவங்களுடைய பையனுக்கு கொடுத்தாங்க. மிஸ்டர் ஜெயசீலன் எங்கள் ஓனர். இவங்க அந்த தொழிலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்தபோது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா மார்க்கெட்டிங் பல இடங்களுக்கு இந்த அல்வாவை கொண்டு போய்
என்ன செஞ்சாங்க டேஸ்ட் கொடுத்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ். ஆமா ஆமா. அந்த ஜோசப் தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேக்கிங் இருக்காது, பட்டர் பேப்பர்ல போட்டு பேக் பண்ணி கொடுப்பாங்க. இரண்டாவது ஒருத்தங்க ஒரு 10 கிலோ அல்வா நஞ்சு அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்க எவ்வளவு தயார் பண்ணிருக்கிறாங்களோ இருக்கிறத எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்கணும். அதனால 10 கிலோ கேட்டாச்சுன்னா உனக்கு 2 கிலோ தான் அப்படின்னு தான் கொடுப்பாங்களே. இன்னொன்னு இந்த சரௌண்டிங் தவிர, இந்த தாலுகா அளவில் உள்ள ஊர்கள் தவிர வேற வெளியே தெரியாது. ஆனா எங்களுடைய ஜெய்சீலன் இவங்க கண்ட்ரோலுக்கு வந்த போது தாத்தாவுடைய தொழில் வாரிசுபடி அவங்களுடைய ரெண்டு பையங்களும் ஒரு பையன் பாஸ்டரா போயிட்டாங்க, பெந்தயோஸ்து சர்ச்சில் பாஸ்டரா போயிட்டாங்க. அதனால அவங்க இந்த பிசினஸ் காரியங்களில் தலையிடலை. அதனால அவங்களுடைய ஒரே வாரிசுதாரர் எங்களுடைய மிஸ்டர் ஜெய்சீலன் அவங்க தான். அவங்க அந்த தாத்தாவுடைய தொழிலை இவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து செய்யும் போது இவங்க அதை டெவலப் பண்ணி பல அளவு கொண்டு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்னாக்கி நாங்கள் மும்பையில் தாராவில் எங்கேயோ இருக்கோம், பறந்துழந்தது எல்லாம் அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாக்கி ஏஜேஜே எந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியும்னு நீங்கள் பாருங்க, பார்க்குறவங்க நிறைய தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக இதுக்கு பேக்கிங் ரெடி பண்ணது இவங்க தான். ஓகே. ஏன்னா வித்தியாசமாக நல்ல அந்த சில்வர் பவுச் போட்டு ரெடி பண்ணி டிசைன்லாம் பண்ணி ரெடி பண்ணி கடைகள் கொண்டு மார்க்கெட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. இப்போ கடவுளுடைய கிருபை. ரெண்டாவது இதில் முக்கியமாக நாங்கள் சொல்றது என்னாச்சுன்னா, ஆண்டவுடைய ஒரு பெரிய கிருபை. இவங்க சாதாரண இந்த கிராமத்தில் இருந்து இவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு தெய்வத்துடைய பெரிய கிருபை. ஏன்னா தாத்தா பாட்டி, அதாவது மிஸ்டர் ஜோசப், அவங்களுடைய வீட்டம்மா பொன்மணி பாட்டி, இவங்கெல்லாம் நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க. எங்களுடைய ஓனரும் நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க, தெய்வத்துடைய காரியங்களுக்கு அதிகமாக செய்யக்கூடியவங்க. அதனால ஆண்டவுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொடுத்தார். சூப்பர். அதனால இந்த அளவிற்கு ஓரளவு வளர்ச்சி நம்ம இப்ப எங்கேயும் போக வேண்டாம், உங்களுக்கு கடையும் இருக்கு, அது நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். ஏன்னா அங்க வந்து நிறைய சாப்பிடறதுக்கு நிறைய ஐட்டம் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்து வேற அல்வாவை மட்டும் நம்ம ரிவியூ பண்ணிட்டு போனா நல்லா இருக்கு. அல்வா எல்லாம் வாங்கிட்டும் போகணும்ல, பொரட்டா நாவத்துல இருக்கான் பொரட்டா சூரிப்பா, அல்வா நம்ம வாங்கிட்டும் போகணும். அப்படி உங்களுக்கு வாங்கினாக்கி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம், நீங்க வாங்க. காண்டாக்ட் எல்லாமே அதுல கொடுத்துருக்கோம். அப்புறம் சாப்பாடு லொகேஷனும் கொடுத்துருக்கோம். திருநெல்வேலி பக்கத்துல இருக்க, நேர்ல வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க கூட வாங்கிக்கிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கண்டு நீங்க வேணா லைட்டா பெர்மிஷன் கேட்டு லைட்டா உள்ள வந்து பாருங்க, செமையா இருக்கும். நம்ம வீடியோ நிக்கணுமா? அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்ட்ரீட் போர்க்கீஸ். இடம் வேற லெவல், ஹைஜீனா இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா மெயின்டைன் பண்றாங்க.